தேனி மாவட்டம் பெரியகுளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் அலட்சியத்தால் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக பெரியகுளம் கோட்டாட்சியர் விசாரணை நடத்தினார். ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த ஜெயப்பிரியா என்பவருக்கு பெரியகுளம் மருத்துவமனையில் கடந்த 21ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்ததையடுத்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்தபோது கடும் இரத்தப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயப்பிரியாவை 4 நாட்களாக உறவினர்களுக்கு காட்டாமல் வைத்துவிட்டு கடந்த 25ஆம் தேதி மாலை அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஜெயப்பிரியா உயிரிழப்பு தொடர்பாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தலைமையிலான 3 பேர் கொண்ட மருத்துவக் குழு அறிக்கை தாக்கல் செய்யும்படி பெரியகுளம் வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டுள்ளார். திருச்சியில் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கிய முதியவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். கருமண்டபம் விஸ்வாஸ் நகரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்ற அந்த முதியவர் ஓய்வு பெற்ற ரயில்வே அதிகாரி ஆவார். இவர் காரைக்குடியில் இருந்து திருச்சி வழியாக சென்னை செல்லும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்தார். அப்போது அவர் ரயில் நிறுத்தப்படுவதற்கு முன்பே ஓடும் ரயிலில் இருந்து இறங்கி உள்ளார். இதில் தவறி விழுந்த அவர் நடைமேடைக்கும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். இதனைக் கண்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்கள் மற்றும் பயணிகள் அவரை பத்திரமாக மீட்டனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று வீட்டின் கூரை மேல் விழுந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக வீட்டில் இருந்தவர்கள் உயிர் தப்பினர். சென்னையைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் முதுமலையை சுற்றி பார்த்துவிட்டு உதகை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பிங்கர் போஸ்ட் என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அந்த கார் சாலையை விட்டு குடியிருப்பு பகுதிக்குள் பாய்ந்தது. அப்பொழுது வீட்டிற்குள் ஒரு பெண் மட்டும் இருந்த நிலையில் சத்தத்தை கேட்டு அலறி அடித்துக் கொண்டு அவர் வெளியே ஓடி வந்துள்ளார். அதேபோல் கார் வீட்டு கூரை மீது விழுந்ததால் காரில் இருந்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வேன் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் உள்ள கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் சிலர் வேனில் சென்றபோது விண்ணமங்கலம் அருகே வேன் டயர் வெடித்து ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்த 15க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அதில் 11 மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. முறையான சிகிச்சை அளிக்காததால் குழந்தை உயிரிழந்ததாக பெற்றோர் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்ற விடியா திமுகவினரை தடுத்து நிறுத்தி பாதிக்கப்பட்ட உறவினர்களுக்கு சரியான சிகிச்சையை மருத்துவமனை அளிக்கவில்லை என்று கூறி முற்றுகையிட்டனர். மேலும் விடியா திமுக ஆட்சியில் மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.